கிரைஸ்ட்லார்ட் சிக்ஸ் மினிட்ஸ் வருஷத்தில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக இந்த வேளையிலும் நாம் 6 நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்டு அவரை ஆராதித்து தெபித்து நம்ம முடிக்க போகிறோம். அந்த 6 நிமிடத்தை நம்ம வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம், இல்லை வீடுகளிலேயா இருக்கலாம், 6 நிமிடம் உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக இருக்கும் ஒதுக்கி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கர்த்தருடைய ஆவியான உதவியினால என்னோடு சேர்ந்து ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உண்மையாக இல்லை, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் அந்த 6 மினிட்ஸ் வர்ஷிப்க்கு வரீங்களா? ஐ என்கரேஜ் யூ இன் கிரைஸ்ட், நீங்கள் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நீங்கள் ஆராதிங்க. கர்த்தர் பெரிய ரட்சிப்பை உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கட்டளையிடுவார். வெளியில் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நாம் ஆராதிக்கலாம். ஸ்தோதிரம் ஸ்தோதிரம், நன்றி நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ செய்த நன்மைகளுக்காய், இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் நன்றி 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 நன்றி. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுகமான ஆரோக்கியம் ஜீவனோடு இருக்கிறோம், நம்ம சுவாசிக்கிறோம்னா அது கர்த்தருடைய கிருபை. நன்றி 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 ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாஞ்சை இருக்குதுங்க. நான் இதை செய்யணும், நான் இதை நாடணும், இல்லை நான் வேலை ஸ்தலத்தில் இப்படி ஷைன் ஆகணும், இல்லை நான் இந்த இதை சாதிக்கணும். நான் சிலவங்களுக்கு ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும், இல்லை ஸ்விம்மிங்கில் நான் இதை நான் சாதிக்கணும். சிலவங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், மியூசிக்கில் நான் இதை சாதிக்கணும். இப்படி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சாதனை செய்யணும், ஏதாவது ஒன்றில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் என்ன வாஞ்சியாக இருக்கணும் தெரியுமா? நமக்கு அந்த மாதிரி உலகத்தில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணுங்கிற வாஞ்சை இருக்கிற தப்பு இல்லை. ஆனால் அதில் எல்லாத்துலேயும் முதலாவது நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் தெரியுமா? நமக்கு தேவனோடு வாழுகிற வாழ்க்கை, நம்ம அந்த வாழ்க்கையில் மிகவும் ஃபோக்கஸாக இருக்கணும். மற்ற இதை எல்லாத்தையும் அழகாக ஆண்டவர் நேர்த்தியாய் நமக்கு செய்து தருவார். நீங்கள் வேறு என்னென்ன இதில் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் செஞ்சு தருவார். அதை பிரயாசங்களுக்கு தேவையான கிருபைகளையும் கர்த்தர் தருவார். ஆனால் தேவனுடைய பாதத்தை மாத்திரம் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த வேளையில் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆராதிக்கலாமா? சொல்லுங்கள், வாயை திறந்து தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனே நான் உமதண்டையில் இன்னும் சேர்வதே என் ஆவல் பூமியில். மாமலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேவே தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பட்டு ராவில்லீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீட்டி சேர்வேன். வாக்கடங்க நல்ல நாதம். தூங்கினாலும் கூட கர்த்தர் தான் நினைவுக்கு வரணும். தூங்கினாலும் சரி, எழுந்திருந்தாலும் சரி, கர்த்தர் தான் நம்ம மைண்டில் வரணும். எது செஞ்சாலும் சரி, நீங்கள் உலகத்தில் எதையாவது நம்ம முதல்ல சொன்னது போல் ஸ்விம்மிங்காக இருக்கலாம், அந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், அதில் நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரும் உங்கள் முன்னாடி வைங்க. தாவீது என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலை. கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க,
அவரை மாத்திரம் நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாத்துலேயும் முன்வைங்க. அவர்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. நான் அதை செய்கிறேன்னு சொல்கிறதை விட நான் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு பண்ணுங்க. அழகாய் தேவன் உங்களை நடத்துவார். நீங்கள் ஒருவேளை தேவனை அறியாத ஒரு நபராக இருக்கலாம், இன்னைக்கு தான் அந்த சிக்ஸ் மினிட்ஸ் வர்ஷிப்புக்கு வந்திருக்கலாம். ஐ என்கரேஜ் யூ இன் கிரைஸ்ட், கர்த்தருக்குள்ளாக உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் தான் நம்மளை உருவாக்கினார், நம்மளுடைய இரட்சகர், நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் நமக்கு நேர்த்தியாய் நம்மளை நடத்தி வருகிற வல்லவர். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் என் தேவனை எனக்கு முன்பாக வைக்க போறேன், இன்னிலிருந்து அவரனுடைய வல்லது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு யாரெல்லாம் நம்ம விசுவாசத்தோடு சொல்ல போறோம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்தி சொல்லுவார். இந்த வேளையிலும் ஜெபிக்கலாம். அன்பின் இயேசு கிறிஸ்துவே, அப்பா உமது பிள்ளைங்களோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்க அப்படின்னு தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அன்றுவரே தாவிது சொல்றது போல கர்த்தரை எங்க முன்பாக இன்னிலிருந்து வைக்க போறேன்னு சொல்லி அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆண்டவரே அப்பா நீங்க பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. நானும் அவர்களோடு சேர்ந்து சொல்லுகிறேன், கர்த்தரை ஆண்டவரே எங்க முன்பாக வைக்க போறுகிறோம். அவர் எங்க வலது வரசத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ராஜா. எல்லா துதிகனமயமக்கே செலுத்துக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பை பை.